வணக்க நண்பர்களே, நம்ம பாபநாசத்துக்கு மேலே இருக்கிற அகஸ்திய பால்ஸுக்கு மேலே நம்ம கல்யாண தீர்த்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தை பௌர்ணமி தூரம் பார்த்திங்கன்னா சந்திரமலை பெய்யுது. அது வந்து நேரில் பார்த்த ஒரு பக்தர் அதை பற்றி சொல்கிறாங்க. அது போக பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப தூரம் நெய்வேலியிலேருந்து ஒரு அம்மா வந்து 1996 இது வரைக்கும் இங்கே வந்துட்டுருக்காங்களாம். அவங்களுக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்கிறாங்க, அதை பற்றிமா கேட்போம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா புளியும் பசும் ஒன்றா நின்று இந்த இடத்துல வந்து தண்ணி குடித்ததாக சொல்கிறாங்க. இது மிகவும் ஒரு அதிசயமான நிகழ்ச்சி நண்பர்களே. இங்கே இன்னும் நிறைய அதிசயங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய அற்புதங்கள் நடந்த ஒரு இடம் சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம ஒரு பக்தரும் ஒரு அம்மாவும் வந்து அதை பற்றி சொல்கிறாங்க, அதை நம்ம பார்ப்போம் நண்பர்களே. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்துட்டு போனதாக சொல்கிறாங்க. எனக்கு வந்து இந்த ஊர் தான். என் பேர் வந்து பாலசுப்ரமணியன். இது வந்து விக்ரமசிங்க வருடத்தில் கடைசியாக பாபநாசங்கிற மலைப்பகுதி அதிகாரத்தில் இந்த அகஸ்தியர் சுவாமி வந்து இருக்கிறாங்க. சுமார் நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அந்த கோயிலுக்கு அடிக்கடி நான் வந்துட்டுருக்கேன். அதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா பௌர்ணமி தூரம் முன்னாடி அடிக்கடி வருவேன். இப்போ ஒரு 2-3 வருஷ காலமாக நான் வரலை. இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து நான் வரலை. அதுக்கு முன்னாடி அடிக்கடி வருவேன். இதோட சிறப்பு அம்சம் என்னென்னா அந்த கோயிலோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பௌர்ணமி பூஜை வந்து மிக சிறப்பாக இருக்கும். இந்த பௌர்ணமி பூஜை அன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால் முன்னாடி சின்ன வயசில் வந்து நான் 10ஆம் கிளாஸ் 12ஆம் படிக்கிற வரைக்கும் காலத்தில் ரொம்ப ஈடுபாடு எனக்கு கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறம் என்னோடய ஃபீல்டு வந்து ஸ்டுடியோ ஃபீல்டில் இருக்கிறனால கேமரா டெக்னீஷியத்துக்காக நைட் போல் கொஞ்சம் இந்த சுவாமிகளை பார்க்க வைக்கிறதுக்கு வரைக்கும் ஒரு டைம் கிடச்சிது. அப்புறம் சில நண்பர்களோட சும்மா எனக்கு தெய்வ நம்பிக்கை ரொம்ப கிடையாது. இருந்தாலும் சில ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சில பேரோட ஈடுபாடோட அந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். அப்படி வரும்போது எனக்கு ஒரு நாள் ஒரு அற்புதம் கிடச்சிது. என்ன கிடச்சிதுன்னா இந்த பௌர்ணமி தூரம் ஒரு மலை பொழியும், அது சந்தன மலை வந்து லேசாக உடம்புல படும், அது லேசாக மோந்து பார்த்தா அந்த சந்தன வடை வரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ அதை வந்து ஒரு இயல்பாக கரெக்டாக எடுத்துக்கிடலை. என்னமோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு நான் ஒரு விஷயம் எடுத்துக்கிடலை. அதுக்கப்புறம் ஒரு புதிய காலத்துக்கு அப்புறம் நான் வந்தேன். வரும்போது சரி ஏதோ சொல்கிறாங்களே நம்ம ஒரு நாள் போய் பார்த்து வரணும், சாமி தாண்டி என்ன விசேஷம் இருக்கு தெரியல அப்படிங்கிறது. அகஸ்தியர் மேலே இருக்கார், நல்லாயிருக்கும், ஃபஸ்ட் நல்லாயிருக்கும். அதாவது சிவபெருமானுக்கு அப்புறம் கல்யாணம் தீர்த்தங்கிறது சிவபெருமானுக்கு இந்த கல்யாணம் இது வந்து காட்சி கொடுத்த இடம் முதல் இது இடம் அப்படின்னு அடிக்கடி நான் புக்லேயும் படித்ததுங்க. அவன் வரும்போது ஓட்டுருப்பு இதே மாதிரி கோயிலுக்கு ஓட்டுருப்பு வந்தேன். முதல்ல ஓட்டுருப்பு வரும்போது இப்படி பௌர்ணமிக்கு வந்து மழை பொழியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு மழையும் பொழியலை, ஒன்றும் பொழியலை. அப்போ நான் சும்மா சயின்டிஃபிக்காக சும்மா சொல்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அடுத்த பௌர்ணமிக்கு இதே மாதிரி சொல்லும்போது நான் நம்பிக்கை எடுத்துக்கலை. அடுத்ததும் இதேமாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ வரும்போது வந்து இதேமாதிரி சாமி கொடுத்தா எனக்கு லேசாக மழை துளிகள் விழுந்துச்சு. அப்போ விழும்போது இப்போ போன ட்ரிப்பு நம்ம ஏமாற்றத்தோடு போயிட்டோம், இந்த ட்ரிப்பு அந்த மழை பொழிகிற மாதிரி இருக்க இப்போ என்னென்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு லேசாக பூஜை நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த மழை துளி வந்துச்சு. அது வந்து நல்ல சாரலா மழை அடித்த மாதிரி இருந்துச்சு. அப்போ சாரலாக தான் இருந்துச்சு, என்னடா சாரல் மாதிரி தானே இருக்கும் முதல்ல அப்படின்னு நினச்சேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சாரல் நல்லா போயிட்டு லேசாக அந்த ஒரு நல்ல ஃபோர்ஸாக ஒவ்வொரு துளியும் நல்ல தனமாக நடிச்சா அப்படி இருக்கும். அதுமாதிரி ஒரு பரும்பரும் துளியாக விழுச்சு. அந்த பருந்துளி விழும்போது உடம்புல வந்து நான் பணியாளெல்லாம் கலைச்சிட்டு உட்காந்துருந்தேன். ஆனால் அந்த பருந்துளியில் விழும்போது இந்த சும்மா ஒரு 4-5 உளுந்த வைப்ரேஷன் விழுந்து இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா அது அப்படியே லேசாக கட்டியாக இருந்துச்சு. அது ஒன்றும் லேசாக அதை ஒன்றுலே ஒரு மண் மார்க்கன்னு லேசாக சொன்னது வந்து பார்த்தேன் சந்தனம் வளர்ந்துச்சு. அப்புறம் ஒருவேளை அந்த காலத்தில் எழுதி வச்ச மாதிரி அது உண்மையிலே இருக்குது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நான் நம்பினேன். அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு எப்போ நம்ம போன ட்ரிப்பு நமக்கு அப்புறம் நம்ம சரியான முறையில் அகஸ்தியர் காட்சி கொடுக்கல. அதாவது அவருக்கு வந்து நம்ம என்னத்தை காட்சி கொடுக்க அப்படின்னு நினச்சி நான் சில பேர் பார்த்தீங்கன்னா விரதம் வந்து அகஸ்தியரை பார்க்க போகணும்னு ரொம்ப அடிக்கடி பொதுகைக்கு போய் போவாங்க. நான் இது வரைக்கும் ஒரே ட்ரிப் தான் பொதுகைக்கு போயிட்டு வந்திருக்கேன். அப்பவும் இதேமாதிரி அங்கேயும் சொல்லுவாங்க மணி அடித்தா மழை பெய்யும், மணி அடித்தா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பவும் அதேமாதிரி அங்கே போய் நான் லேசாக மணி அடித்தேன். அப்போ தீபாவளி பண்ண மாதிரி ஏய் ஓவரா ஓங்கி அடிக்காதப்பா மழை வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இந்த மாதிரி சொல்லுவாங்களேன்னு அடித்து பார்த்தா மழை வந்துடும் இப்போ பரவாயில்லையா அப்படின்னு. அப்புறம் நம்ம ஏரியாலும் இதே அற்புதம் இங்கே இருக்குது அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அந்த மழை பொழியாத இடத்துல லேசாக மோண்டு போகும் அந்த சந்தனம் வாடகை அதுக்கு ஒரு விசேஷமான இடம் சொல்லப்போனால் அங்கே அரசியல் எழுதியில் இந்த சுவாமியாக இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா அந்த சாமியை கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அந்த கோயிலை வந்து நல்லா கட்டி வச்சு மீண்டும் இந்த கோயில் வந்து இதோட மேலும் நல்லா வளரும்னு மக்களோட எதிர்பார்ப்போட இருக்கு. தனியாக கிடப்போம் டீ தான் நமக்கு முடிச்சு ஓடிக்கிட்டே
ஒரு சமயத்தில் வந்து புளியும் பசுவும் ஒன்றா வந்து இந்த கல்யாண தீர்த்தத்தில் தண்ணி குடித்ததுன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருக்காங்க. அம்மா இங்கே வந்து 60 வருஷம் தவத்தில் இருந்தாங்க, 2012 சமாதி ஆயிட்டாங்க. அவங்க தான் இந்த கோயிலை வந்து பராமரிச்சுட்டு இருந்தாங்க. இந்த கோயிலை வந்து அம்மாவுக்கு பராமரிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்றதுனால இந்த கோயிலை வந்து கீழே இருக்க பாபநாச கோயிலோட சேர்த்துட்டாங்க. அதாவது ஆடுதுறை திருவாதீனத்தோடு சேர்ந்துருச்சு பாருங்க. அந்த கோவில் இப்போ அவங்க எடுத்து நடத்தி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. இங்கே வந்து இந்த இடம் வந்து அகத்தியருக்கு காட்சி கொடுத்த இடம். சிவன் பார்வதி கல்யாண கோலத்தில் தென் பகுதிக்கு போகணும்னு சொல்லி அவருடைய கல்யாணம் நடந்தப்போ அகத்திய பெருமானை அனுப்பி வச்சாரு. அப்போ ஐயா வந்து கேட்குறாரு, என்னப்பா எனக்கு மட்டும் உன்னுடைய கல்யாணத்தை பார்க்குறதுக்கு வந்து எனக்கு இது இல்லையா அப்படின்னு மட்டும், நீ எப்போ நினைக்கிற எந்த இடத்துலையோ அந்த இடத்துல உனக்கு நான் காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தென்பொதிகளை வந்து உலகத்தை சமமாக்குறதுக்காக இங்கே வந்து அகத்தியர் வந்தப்போ அவருக்கு இந்த இடத்துல தான் காட்சி கொடுத்த இடம். இங்கே வந்து எல்லா 33 கோடி தேவர்களும் நின்ன இடம் இந்த இடம். திருச்செந்தூருக்கு அடுத்து இந்த கல்யாண தீர்த்தத்தில் தான் அத்தனை தெய்வங்களும் நின்ன இடம். அதனால் இது ரொம்ப ரொம்ப விசேஷமான இடம். கல்யாணம் ஆகாதவங்க இந்த தீர்த்தத்தில் வந்து நீராடினாங்க அப்படின்னா உடனே கல்யாணம் ஆயிடும். பட் என்னென்னா சைவமாக இருந்து இருக்கிறவங்க தான் மேலே வரணும்னு அம்மா இருக்கும்போது எழுதி போட்டிருந்தாங்க. சைவம் சாப்பிட்றவங்க மேலே வரக்கூடாது அப்படின்ட்டு. அவங்க அந்த மாதிரி இல்லாதவங்க சாப்பிடாதவங்க இங்கே வந்து கல்யாண தீர்த்தத்தில் கல்யாணம் ஆகாதவங்க குறிச்சா கண்டிப்பாக உடனே கல்யாணம் ஆயிரும். இது வந்து அதனால தான் இந்த தீர்த்தத்துக்கு பேரே கல்யாண தீர்த்தம். நீங்கள் எத்தனை வருஷம் வந்துருக்கீங்க? நான் 1996லேருந்து இங்கே வந்துருக்கேன். உங்கள் எந்த ஊர்? நெய்வேலி. பேர்? முனியரசு. சரி. பொங்கலை நைவேத்தியம் பண்ணலடா. இன்னைக்கு பொங்கல் எதுவும் கொடுத்தாச்சு? சக்கர பொங்கல் இல்ல, வெண்மங்களா? வெண்மங்கல் நைவேத்தியம் பத்திரம் இப்ப நம்ம இங்க இருந்து கிளம்பணும்னா உங்களை பார்த்து போயிட்டு எங்க அவனோட வேலையை இந்தியர்கள் கொடுக்குறான். அதை விட்டுட்டு இவங்க நம்ம அப்பா வேலையை போக வேண்டிய அவன் வந்து விரும்ப முடியுது. ஆதீனம் தான் இந்த கோயிலுக்கும்
அதனால பாபநாசம் கோயில் வந்து இப்ப இந்த சுபாபிஷேகத்தை அவங்க நெய்வேலி நெய்வேலி வந்திருக்கீங்களோ இருக்கீங்களா அப்படி பயம் தெரியாது இந்த இடத்துல இந்த தீர்த்தத்துல வந்து அம்மா சந்திக்கிறது என்னன்னா அந்த அப்பா அம்மா வர்றதுக்கு முன்னாடியே அம்மா வந்த பிறகு கூட பசுவும் புளியும் ஒன்னா வந்து தண்ணி குடிக்கும் இயற்கைக்கு முரணும் சத்தமா சொல்ல மாட்டோம் இயற்கைக்கு முரணானது இந்த இடத்துல வந்து இந்த கல்யாண திட்டத்துல பசுவும் புளியும் வந்து தண்ணி குடிச்ச இடம் அப்படின்னு இந்த தீர்த்தத்தை இந்த இடத்துல இந்த தீர்த்தம் இருக்கிற இந்த இடம் வந்து 33 கோடி தேவர்களும் இந்த இடம்னா அதாவது திருச்செந்தூருக்கு அடுத்து இங்கேதான் எல்லா தெய்வங்களும் காட்சி கொடுத்தாங்க ஏன்னா அகஸ்தியருக்கு இங்கேதான் கல்யாண குளத்துல சிவன் காட்சி கொடுத்ததுனால இங்க அத்தனை தெய்வங்களும் காட்சி ஒரு சந்தன மலை பொழிவு வந்து விழும் போது நம்ம மேலே படும் போது அது வந்து ஒரு அதை அந்த துளி விழும் போது அதை வந்து நம்ம லேசாக கரையை மோந்து போட்டோம்னா சந்தன வாடகைகள் வந்து ஒரு வாய்ப்பிற்கு ஒரு அறிகுறி உண்டு. அது சில நேரங்கள் அந்த அற்புதம் வந்து எப்பவும் கிடைக்காது, சில நேரங்களில் அந்த வாய்ப்பு கிடைக்கும். சினிமா ஆக்டரில் சொல்லப்போனால் ரஜினி சார் மாதிரி நீங்கள் வந்திருக்காங்க. அப்படியா? ஆமாம், மிகப்பெரிய நடிகர்கள்லாம் அந்த ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்காங்களா? ஆக்டர்ஸ்லாம் நடிகர் வந்திருக்காங்க. அங்கே வருவும் தெரியாது போகவும் தெரியாது. அவங்களோட எனக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி இருக்காங்க. அவர் வந்து ஒரு 7-8 வருஷம் ஓடி அவர் வரக்கூடும் போது அவர் கூட நானும் வந்திருக்கோம். உங்களுக்கு அனுப்பணுமோ உறங்குகின்ற நிலவுக்கும் உதிக்கின்ற சூரியனுக்கும் முதல் வணக்கம். நான் உங்கள் ஆன்மீகம் சிவா. இந்த வாரத்துக்கான ஆன்மீக தகவல்களும் நிகழ்ச்சிகளையும் பார்ப்போம். உங்களுடைய ஆன்மீக தகவலுக்காக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நீங்கன்னு பார்த்தீங்கன்னா பாபநாசத்துக்கு மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அகஸ்தியர் யோகமுத்திராவினுடைய அந்த கும்பாபிஷேகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சிலையினுடைய பிரதிஷ்டை நடக்குது. ஏற்கனவே இந்த சிலை வந்து மலையினுடைய வெள்ளத்தில் சேதம் அடைஞ்சதுனால திருப்பியும் வேறு சிலை வச்சு இது மாதிரி இருக்காங்க. இன்றைக்கி வழிபாடு பண்ண போகிறாங்க. அதனுடைய சபதியும் நம்மளோட தான் இருக்காங்க. அடியார்கள் அனைவருக்கும் வந்திருக்காங்க. இன்றைக்கி காலையில் கணபதி ஹோமம்லாம் முடிஞ்சிருக்கு. இன்னும் பல ஆன்மீக நிகழ்ச்சிகளெல்லாம் இன்னும் இந்த இடத்துல இருக்குது. அனைத்து பக்தர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அகஸ்தியருடைய அடியார்களுடைய முயற்சியினால் இது நடந்துக்கிட்டு இருக்குது. இவருடைய நம்மளுடைய அந்த சிலையினுடைய சபதி நம்மளோடு இருக்காங்க. அவங்களுடைய நம்ம ஒரு நேர்காணல் கேட்போம். அதுக்கப்புறம் 8 வருஷமாக எங்களால் அங்கே வந்து தொடர்ந்து பரிசீலனை முடியல. இப்போ 2021 உள்ள பெரிய மழை வெள்ளம் காரணமாக அந்த விக்ரங்கம் அரசாங்கம் இந்த கோயில் வந்து சீரமைப்பு பண்ண ஆரம்பிச்சோம்.
புதுசாக லோபாமுத்ரா அகத்தியர் ரெண்டும் புது விஷயமாக செஞ்சு நான் இன்றைக்கி வந்து பிரதிஷ்டை பண்ணுறோம். அதுபோக கோடிலிங்கேஸ்வர சன்னதி, நம்ம லோகநாயகர் சன்னதி, வனதுர்க்கை அம்மன், பைரவர் சன்னதிலாம் வந்து புனரமைப்பு பண்ணி புது சப்ரைண்ட்லாம் பண்ணி அதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்து முடிஞ்சுது. இப்போ நாளைக்கு வந்து கும்பாபிஷேகத்தை சீரங்கமாக நடத்துறதுக்கு தயாராகிடுச்சு. மீண்டும் ஒரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடத்து கிடைக்கிறது என்றும் உங்கள் ஆன்மீக சிவா கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது 93.5 சூரிய நேபம். நம்ம ராவணாசு மலைக்கு மேலே இருக்கக்கூடிய யோகமுத்ரா அகஸ்தியருடைய அந்த சிலை பிரதிஷ்ட விழாவுக்கு வந்திருக்கோம். அடியார்கள் பக்தர்கள் அனைவருமே வந்திருக்காங்க. நாளைக்கு கும்பாபிஷேகம் இருக்கு. கோடிலிங்கம் அப்புறம் யோகமுத்ரா வளதுர்க்கு எல்லாமே இங்கே பண்ணுறாங்களாம். எல்லாருக்குடைய கும்பாபிஷேகம் இன்றைக்கி நாளைக்கு இருக்குது. இன்றைக்கி பிரதிஷ்ட விழா நடந்துகிட்டு அனைத்து அடியார்களும் 41 நாள் கூட நீங்கள் எப்படியாலும் வந்து வழிபாடு பண்ணுங்கள். அகஸ்தியருடைய முழு அருளையும் பெறலாம். இல்லை என்ன சிறப்பு இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் ஜோடியாக இருக்கக்கூடியது இந்த இடம் தான். மற்ற பக்கம் நீங்கள் பொதிகைமலை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் தனியாக தான் இருப்பார். இங்கே சக்தியோடு சேர்ந்து இருக்கிறதுனால கூடுதல் வீரியமும் கூடுதல் பலமும் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதில் ஈர்ப்பு சக்தி அதிகம் இருக்கக்கூடிய இந்த வற்றாத ஆறு, வருத்தப்படாத மக்கள்னு சொல்லக்கூடிய இந்த தாமிரபரணி ஆறு ஓடக்கூடிய இந்த ஜீவநிதி உற்பத்தி ஆகக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த அகஸ்தியரை வழிபாடு பண்ணுங்கள். யோகமுத்ராவனுடைய வழிபாடு பண்ணுங்கள். இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். வாழ்ந்த வளமுடன். ஓம் சாப்பிடுங்களா பைத்து ஓடுதாண்ணா சாப்பிட சாப்பிடுங்க சார். சார் ஒன்றும் பண்ண மாட்டான் சார். சார் உனக்கு போதும் மிச்சம் எத்தனை அறிவு வர ஒன்றும் பண்ண மாட்டான். இதே மாதிரி அந்த பக்கம் கேட்டால் உள்ளது சார். சார் சார் அரிசி கடைகள் அரிசி இருந்து எப்படி சாப்பிடுது நல்லா பயப்படுது. இது ஒன்று பாட்டும் பயப்படுதான் அடிக்க முடியாங்கிறது பாட்டு சாப்பிடுமா சாப்பிடு பயந்துட்டு எனக்கு அப்படி இருக்கா பேசுங்க Thank you.